இன்று 11 ஜூலை அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் தவறவிடாதீர்கள். ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று 11 ஜூலை திங்கட்கிழமை. இன்றைய நாள் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாளும் கூட. இதற்கு முக்கிய காரணமே இன்றைய நாள் சோமவார பிரதோஷ நாளாகும். சந்திரசேகரர் மற்றும் மந்திர மௌலீஸ்வரர் அப்படின்ற இந்த பெயரும் சிவபெருமானையே குறிக்கும். சந்திரனை பிறையாக சூடியதால் சிவபெருமானுக்கு இந்த பெயர் கொண்டு மக்கள் அழைக்கிறது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்கு உரிய நாள் திங்கட்கிழமை. அப்படிப்பட்ட இந்த நாளில் பிரதோஷம் வரதால் இது ரொம்பவே சிறப்புமிக்க ஒரு நாளாகவே உள்ளது. மனக்குழப்பத்தில் உள்ளவங்களும் மன அழுத்தம் உள்ளவங்களும் அதே சமயம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபடும் பொழுது மனக்குழப்பத்திலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் வெளிவர முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் சந்திர பகவான் சரியில்லாத கட்டத்தில் இருக்கும் பொழுது திங்கட்கிழமையான இன்றைய நாளில் வரக்கூடிய இந்த சோமவார பிரதோஷத்தை தவற விடாது கடைபிடிக்கிறது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். இன்றைய தினத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட விரும்புகிறவங்க அதிகாலையிலேயே எழுந்து குளித்து நெற்றி நிறைய விபூதி அணிந்து கொண்டு நீங்கள் உங்கள் வழிபாடுகளை செய்ய துவங்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாலையில் 4:30 மணிக்கு மேலே சிவாலயங்களில் நடைபெறக்கூடிய பிரதோஷ வழிபாட்டுகளில் தவறாது கலந்து கொள்ளுங்க. பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்ள போகிற நீங்கள் அங்கே நடைபெறக்கூடிய அபிஷேகங்களுக்கு உங்கள் சக்திக்கு உட்பட்ட பொருட்களான பால், தயிர், தேன், இளநீர், திருமஞ்சனம், வாசனை திரவியங்கள் போன்றவைகளை வாங்கி கொடுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா வில்வ இலையை மட்டுமாவது கொண்டு செல்ல முயற்சி செய்திடுங்க. பிரதோஷ வழிபாடுகளில் கலந்து கொள்ள விரும்புகிறவங்க அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்களை முடிந்த வரையிலும் முழுமையாக பார்த்து பயனடைய தவறாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் அபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கிற வேளையில் பாதியிலேயே எழுந்து வந்துடாதீங்க. பிரதோஷ வழிபாடுகளில் கலந்து கொள்ள போகிற நீங்கள் அங்கு சிவபெருமானுக்கு உரிய மந்திரங்கள் மற்றும் பஞ்சாட்சரம் போன்றவைகளை பாராயணம் செய்யலாம். மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் முழுக்க முழுக்க இறை சிந்தனையோடு மட்டும்தான் இருக்க வேணும். பிரதோஷ காலத்தில் சிவனை வளம் வரத்துக்குன்னு ஒரு சில விதிமுறைகளும் உள்ளது. இந்த வேளையில் சோமசுக்த பிரதர்சனம் செய்கிறது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். கூடவே நந்தி பகவானுக்கு வில்வ இலை இல்லைன்னா அருகம்புல் மாலை சாற்றியும் நீங்கள் வழிபடலாம். நந்தி பகவானை வழிபடுற அதே சமயம் அவருக்கு வெள்ளம் கலந்த பச்சரிசியும் ஒரு நெய் தீபமும் ஏற்றி வைத்து வழிபடுறது ரொம்பவே நல்லது. பிரதோஷ தினமான இன்றைக்கு மேலே நாங்கள் கொடுத்த இந்த முறையில் நீங்கள் உங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.